ஏழாவது மாணவர்களுக்கான நீராவி போக்கு என்ற பாடப்பகுதியில் ஒரு சிறு பரிசோதனையை தொடங்கிருக்கிறோம். இப்ப நம்ம 1000 அடி ஆழத்துக்கு நம்ம ஆழ்துளை கிணறு அமைத்தாலும் நமக்கு போதிய அளவு தண்ணீர் கிடைக்கிறது இல்லை. இப்பேற்பட்ட வறட்சி காலத்துல கூட இந்த தாவரங்கள் பார்த்தா நமக்கு எவ்வளோ நல்லது செய்யுதுன்றத ஒரு சிறு பரிசோதனை மூலமா செய்யலாம் பாருங்க. இங்க பாருங்க, காலையில் நான் என்ன பண்ணேன், ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த பாலித்தீன் பேப்பரை இலைகளுக்குள்ளாக வச்சு கட்டிட்டேன் பாருங்க. இப்போ இதுக்குள்ளாக நீர் திவலைகள் நிறைய இருக்கிறது தெரியும், தெரியுதுங்களா? அதே போல் அங்கே இருக்கு பாருங்க, நிறைய நீர் திவலைகள் அதுக்குள்ளே சேர்ந்துருக்கு. நம்மளால 1000 அடி போர் போட்டு நம்மளால எடுக்க முடியாத தண்ணீரை இந்த தாவரங்கள் தன்னுடைய வேர் மூலமாக எங்கிருந்தோ உறிஞ்சி நமக்கு இலையில் உள்ள இலை துளை வழியாக வெளியேற்றி இருப்பதை நம்மளால பார்க்க முடியுது. இலைன்னு பார்த்தீங்கன்னா இலையில மேற்பகுதியில் அந்த இலை துளைகள் இல்லை, அதன் அடிப்பகுதியில் தான் இலை துளைகள் இருக்கும். பாருங்க, இந்த இலையை நாம் இப்படி லேசாக அப்படி கிழிக்கிறோம், அடியில் ஒரு சின்ன லேயர் தெரியுது பாருங்க, இந்த மெல்லிய படலம் தெரியுதா? இந்த மெல்லிய படலத்தை நம்ம இந்த மைக்ரோஸ்கோப்பில் இந்த ஸ்லைடில் வச்சுட்டு இங்கே பாருங்க, இதில் நம்மால் கண்ணால் காணக்கூடிய இந்த பிம்பத்தை நான் செல்ஃபோன் கேமராவில் பதிவு பண்ணியிருக்கேன். அங்கே பாருங்க, பிங்க் கலராக தெரியக்கூடியது எல்லாமே இலை துளைகள். இரண்டு காப்பு செல்களுக்கு இடையே அந்த இடைவெளி திறந்துருக்கிறது தெரியும் பாருங்க. இதுதான் தாவரங்களுக்கு சுவாசிக்கிறதுக்கும் பயன்படக்கூடியது, இதுதான் நீராவி போக்கிற்கும் பயன்படக்கூடியது இந்த துளைகள் தான். இந்த துளைகள் வழியாகத்தான் வளிமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளிவிட்டு சுவாசிக்கின்றன. ஒளிச்சேர்க்கையின் போது தேவையான கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு நமக்கு தேவையான ஆக்சிஜனை வெளிவிட்டு ஒளிச்சேர்க்கையும் நடைபெறுகிறது. அது மட்டுமல்லாத எப்பொழுதும் நமக்கு நம்மளோட தேவைகளை முழுவதுமாக நிறைவேற்றக்கூடியது சிறு குழந்தையிலிருந்து அம்மான்னு சொல்லலாம். அதே மாதிரி தன்னுடைய தண்டு வேர் இலை கனி என அனைத்தும் நமக்காகவே செலவிடக்கூடியது இந்த தாவரங்கள். நம்மகிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, நம்ம மரம் வச்சு வளர்க்குறோமோ இல்லையோ, ஆனால் ஒரு மரத்துக்கிட்ட நிற்கும்போது அதோட இலைகளை இப்படி கிள்றது, கிளைகளை இப்படி லேசாக ஒடிக்கிறது, இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நல்ல பழக்கங்கள் இல்லைங்க. என்னுடைய நான் 12வது வகுப்பு படிக்கும்போது எனக்கு ஒரு தாவரவியல் ஆசிரியர் கண்ணப்பன் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் சொல்லுவார், ஒவ்வொரு இலைகளும் ஒவ்வொரு தொழிற்சாலைகள், அந்த தொழிற்சாலைகளை அழிக்காதீங்கன்னு சொல்லுவார். அதன் வழியில் தான் நானும் சொல்கிறேன், இலைகளை கிள்ளாதீங்க, அது நமக்கு அம்மா மாதிரி. ஆகவே